தெங்கின் தாக்கம் தொடர்ந்து எல்லாருக்கும் வீடுகளையும் வந்தோடு நிற்குது. தெங்கால உங்களோட வீடுகளில் இருக்கிற சிரட்டைகள் போனிகள் கோப்பைகள் சட்டிகள் முட்டிகள் எல்லாத்தையும் கவனமாக வச்சிருங்கோ. மற்ற இந்த வீட்டுக்காரன் தான் நிறைச்சி இந்த வீடுகளில் உழம்பு பரவக்கூடிய அபாயம் இருக்கிறது. இது சுகாதார பிரிவின் அறிவித்தல். எனவே சுத்தம் சுகாதாரம் தரும். எனவே உங்கள் வீடுகளை சரியான முறையில் பேணி பாதுகாக்க வேண்டும். இது பிரதேச சபையின் பெரியொரு அறிவித்தல். மற்றது நீங்கள் வந்து நாளைக்கு உங்களோட பிரதேசத்துக்கு போலீசார் இராணுவம் மற்றும் சுகாதார பிரிவினர் பிஹெச்ஐ மாதிரி வந்து ஃபைன் அடிப்பினம். வேலைக்கு உங்களோட வீடுகளை சுத்தமாக்கி வையுங்கோ. பிறகு பிரதேசமே அறிவிக்கிறேன் எங்களுக்கு சொல்லக்கூடாது. உங்களுக்கு இந்த அறிவித்தல் எல்லாம் நாங்கள் இப்பவும் சொல்லிட்டோம். நோட்டீஸுகள் எல்லாம் அடிச்சொட்டி இருக்கிறோம். கவனமாக இருங்கோ. எங்களுக்கும் இப்படியேதான் வந்ததுதான் நோட்டீஸ் அடிச்சொட்டுறதும் இப்படி அறிவிக்கிறதும் மற்றபடி நாங்கள் இதை பற்றி கலைக்கவும் மாட்டோம். வீடு வாசல் இப்படி கிடந்தாலும் கேட்க மாட்டோம் நாங்கள். அப்ப இந்த அறிவித்தலை நீங்க சரியா செவிமடுக்க வேணும். இந்த அறிவித்தலை நீங்க அசண்டையா விட்டுட்டு நாளைக்கு பிஹெச்ஐ வந்து பயன் அடிச்சு போட்டான் என்ற வீட்டுக்கு சீல் வச்சுட்டான் என்ற கடையை குளத்தி போட்டான்ன்றது கத்த கூடாது நீங்கள். சரிதானே? இந்த அறிவித்தல நீங்கள் கேட்கணும். நுழம்பு மாமா வர்றார், உயிரை கொண்டு போறார், எனக்கு வந்து அடிக்கிறார், ரத்தத்தை குடிக்கிறார், வாழ அப்போ இந்த நுழம்பு வந்து நேற்று நான் வேலை செய்வதற்கு குத்துறார். எங்கே குத்துறார்? காலையில் குத்துறார், ரயில குத்துறார், தலைகள் குத்துறார். இங்கே வேற எனக்கு நுழம்பு உடஞ்சி தலைமையிலே இல்லாமல் போச்சுது. இதுகளை பார்த்து திருந்த பேரன் உதறியே. இது உங்களுக்கான அறிவித்தல். இந்த உடுப்போட வந்து அதுக்கு தெரியாது. நிறைய கூப்பிட்டு இருக்கா வெரைட்டி போட்டு
அதுக்கு முதல் நாள் வேற படியல் வேற சுகாதார பிரிவு தானே வேட்டை வீட்டை போய் ஜீல வச்சு விட்டாங்க பாருங்க இதுக்கு வீட்டு நம்பர் ஒன்றும் இல்லையா வீட்டு நம்பர் இல்லை சார் உட்காந்து அந்த உண்ட பக்கத்தை இவருக்கா பார்க்க வந்தாருக்கா பார்த்துட்டு டொய்லெட்டே பக்கத்தில் வருவோம் அதனால சிலட்டே பிடிச்சிருக்கா எல்லாம் பார்த்ததாப்பூ சரி வேறே இல்லை ரெண்டு சொன்னா போய் வேறு இதுக்குள்ள இருக்கிறதால பெரிய கலைச்சல் உள்ளடாக்கு என்ன வந்தால் பழைய சாமான எல்லாம் அறியுது இல்லையா போய் அந்த ஆளுக்கு வந்து வியாதியே அதான் ஏனண்டா சேர்க்கிறது உழம்பு சம்பந்தப்பட்ட வேறு எல்லாம் முழுக்கா செய்யுது டயர் நான் சொல்லுவேன் உங்க டயர் குந்தல டயரும் முழு டயரும் வச்சு கொண்டுதான் இருந்தது டயர் ஒன்டையும் வச்சிருந்தேன் என்னங்க அரை விலகி விற்கிறது ஆட்டோ ரேர கொண்டு அந்த மூடியில போட்டு பூரம் பூன கிழமை அவங்க வந்து எல்லாம் அள்ளி ஏத்தி கொண்டு போனது தொழில் உள்ளாவே அந்த நுழம்புக்கு சாதகமான தொழில் நுழம்பு மாதிரி தடிமன ரத்த முடிஞ்ச நுழம்பு மாதிரி நாங்களும் இருந்தாதான் சரி ஏன்டா பக்கத்து வீட்டுக்காரர் என்ன கோர்ட்டுக்கு ஆண்டாங்க ஒரு கருவப்பகுதியாக அதுகளை வைப்பா பண்ணல வைக்கிற கிடக்கிற புல்லுகள் முழுக்காடா இவன் உழம்புகள்ன்ற மருந்து மாதிரி தானே வச்சிருக்கான் அந்த பெரிய வீடுகளை கட்டி போட்டு ஆக்கள் பெரிய பவர் காத வீடு வாசல ரொம்ப உதில பாருங்க கொஞ்சம் உதில அண்டைய கொண்டு வந்து என்னன்னா இந்த அவன் வெளியில வாரு பழைய சாமான்கள் சேர்க்கிறாரு சேர்த்து இந்த இரும்புலக விக்கிற மாதிரி இந்த போத்திருகள் போனிங்கள் டயர்கள் சிராட்டியால் முழுக்க நுழம்பு ஏன் வார இல்லையாப்பா அவனே அந்த அவர்கள் மானசரக்காரரும் மூலையில மடக்கி வெளியில கொஞ்சம் குப்பை போடுறவன் அதே அள்ளி போட்டு அவங்களுக்கு ஒரு 150 ரூபா ஆசை கொடுத்தா அப்படி ஏமாத்தி விடுறான் அவங்கள விடாப்பா வேற ஏழு உண்மையு உங்களுக்கு வராங்க அப்ப உதில மடக்கி போட விடுறாரு அடிச்சு விட்டாதான் சரி பிடிச்சி நாளைக்கு நாங்கள் இந்த உண்மையில பாருங்க குடாம்பிய இந்த இப்படி இங்க வாங்க சார் உங்க பாத்துக்கல போத்துக்கல இங்க வாங்க டயரால ஊத்துன்றது என்ன குடாம்பிக்கு குடாம்பி இப்ப நான் இப்ப ஒண்ணு பேரை விட்டுக்கின்றா குடாம்பி எழுதி போட்டுக்கு அனுப்பிவிடுவேன் என்ன இல்ல இல்ல கோர்ட்டுக்கு வேணா கோர்ட்டுல விட்டாத ஏன் அண்டைக்கு தர்மலிங்கத்தின் பேரண்ட அவன் வீடு இதுல உங்கள நீர்வேலி என்ன நடந்தது அவனை ஓ அவன் கோர்ட் என்னடா சார் நாங்கள் இப்ப நீங்கள் விழா இருக்கிறீங்க சில இடங்களா மன்னிச்சு விட்டுருக்கீங்க இல்ல இல்ல நான் தெரியுந்தானே இப்ப நான் தெரிக்காம இதாக மாட்டேன் எனக்கும் மேலிடத்துல வந்து சரியான கரைச்சல் அப்போ தெரியும் இப்ப நாளைக்கு சொல்லுவாங்க நீ பொறுப்பு இல்ல இந்த கிராமம்
அந்த டைம் வந்தா தான் நீங்களும் வழியில வாரிய. அதே சரி சொல்லுங்க. டங்கன்னு சொன்னா தான் நீங்களும் வழியில வாரியல. சரி சரி சார். மச்சம்படி முன்பு எப்ப பார்த்தாலும் முன்பிட்ட நியாயமும் பின்பிட்ட நியாயமும் போக வேண்டிய விடுகளை போறேன். அதுதானே நாக கூப்பிடுறேன். சிரட்டை குளிச்சுக்கிறாங்க மேல மாதிரி சிரட்டை எல்லாத்துக்கும் தண்ணி நிற்குது. இங்க டொய்லெட்டையில போய் பார்த்தா சின்ன பூனிகள் தான் ஃபுல்லா தண்ணி நிற்குது. உங்களுக்கு சேர்ந்த கோட்ஸு கழுகுற போறா ஆக்கள் உதவி இல்லாத உங்களாம் உதவி இல்லாத ஒண்ணு வச்சிருக்கீர்கள். பிரேசவக்காரன் வந்தா உதில வச்சு மறைச்சு அனுப்புறீங்களா? இங்கே ஒன்றும் இல்லை. அது வள சுத்தமாகறாங்க. உதில நாலு வாழைத்தண்டை ஓலியா வள்ளி போட்டுட்டு அலுவலம் முடிக்கிறீங்களா? பெரிய ஐயா சின்னையா இல்லை போலீஸா? நான் காசு தாகாம நாளைக்கு நாலு ரூபாய்க்கு விடுறேன். கொஞ்சம் இதுக்கும் சேர் வரட்டும். நான் உங்க நம்பர் எழுதுறேன். என்ன முழு பேர் என்ன கிடக்கு? இத்திர 362 வீட்டு நம்பர். நேற்று நாடகம் போட்டுறாங்க. நாடகம் வந்து பாத்தீங்களோ? வந்து கை தட்டி கும்மெல்லாம் முடிச்சிருச்சீங்க. எனக்கு நாடகம் பண்ணா விருப்பம் ஐயா. அப்ப கை தட்டி பண்பேன் நாடகம் உண்டு. ஊசியெல்லாம் வெட்டிடுவோம். அப்படிதான் ஒன்றும் செய்யலாது. எல்லாம் எழுதுறேன். எதுக்கும் நான் ஐயாவோட கதைக்கிறேன். ஜிஎஸ்டி அவங்க சொல்லிக்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் நாளைக்கு உங்களுக்கு லெட்டர் தரும். உங்களுக்கு அங்கே வந்து சந்திப்போம். போகும் முன்ன ஐயா வந்து கேட்குறேன் ஐயா. நாளைக்கும் கூட வீடு வாழ வந்து நான் பார்க்க வச்சிருக்கேன். என்ன வீடுக்கும் சோறு ஓடுச்சுலாம் முத்தத்தில் அப்படி வச்சிருக்கிறேன். நான் வந்து பார்க்குறேன் ஐயா. உட்கால ஊவான ஒரு கேடு கேட்ட கேள்வியை கேட்டு விட்டாலும் இந்த வீட்டை போய் வெளியாகணும். தான் வந்தவங்கள் முதல் நாள் நாடகம் போட்டவங்க. நான் வளவு வேகால துப்புராக விட்டுட்டேன்டாப்பா. வளவு வேகாலே அப்படித்தான் நடக்கும். சிரட்டைகள் எல்லாம் என்ன புறணையாய் டயர்கள் எல்லாம் எடுத்ததாங்க எனக்கு. அப்படி ஓம்ல டயர்கள் அது எழுதியில் அங்கே நேரம் உரிக்கிறது கொண்டு வந்து வச்சேன். அந்த அதுதான் தொழில்.
தொழில் சரியப்பா நீங்க அப்பவும் குப்பை தானே. சரி என்னவோ அவனுக்கு எல்லாம் வெள்ளமா காட்டுனீங்க, போட்டு போய் வந்துட்டீங்க. இங்கடா அவன் போன வையோட நான் இங்க மூட்டை முடிஞ்ச வாடி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு வந்து படுத்துருக்கான்னு இங்கே கோட்டுக்கு போகும்போது புரியும். பையன் ரெண்டாக இருக்கு மற்றவங்க இல்லை அழக்கா விட்டவங்க தண்ணி குடிச்சா மூத்துறவங்க அழகா. ஓ இங்கே தண்ணியும் குடிக்கிறான் தான் மூத்துறம் போவதில்லை. அதுதான் மறைச்சி வச்சுக்கிற அளவ இன்னும் கொஞ்ச நாளில் விடுவேன்ன்ற மாதிரி உண்மையில விருப்பத்தில் மறைச்சி வச்சிருக்காள். அப்படியே போய் சேர்ந்தனால தண்ணியில் குடிச்சு தப்பாப்பேன். சரி டே அவள் மேனேஜி ரெண்டு மூணு நாள் தனியோட விட்டு அவருக்கு காலையில் போய் படம் நிறுவனம்.